நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்க அதனால கொஞ்சம் வெளிய இதுல தெரியும் எடுத்து முடிச்சதும் போட்டு காமிக்கிறேன் இப்போ டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும் ஆரம்பிக்கலாமா ஃபோன் பண்ணி ரோல் மரண தண்டனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன இப்போ அன்னலட்சுமிங்கிற பொண்ணை கடத்திட்டு போய் கற்பழிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை சரி எல்லா செயலுக்கும் பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும் இந்த செயலுக்கு பின்னாடி ஒரு கேள்வி கேட்கலாங்களா என்ன நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்க உங்க உள்பாடை அளவு என்ன வாட் சைஸ் சைஸ் ஏய் ஆஃப் பண்ணு மிஸ்டர் வீர்மாண்டி நான் ஒரு மனிதாபிமானத்தோடு இங்கே வந்திருக்கேன் கொலைக்கு தண்டனை கொலையாகாதுன்னு நம்புறவண்ணா பொழுதுபோக்குக்காக பொது சேவை செய்கிற பணக்காரி கிடையாது மரண தண்டனை இல்லாமல் செய்யணும்னு விரும்புகிறேன் ஸோ என்னுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க வேறு ஏதாவது டீசெண்டாக கேள்வி கேட்குறதுன்னா கேளுங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க மேடம் கேட்ட கேள்வி இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது மிஸ்டர் வீர்மாண்டி ஏன் உள்பாடி கடையில பாடி வாங்க போ இல்ல கடைக்காரன் கேட்டா கடைக்காரன் சொல்ல மாட்டியே கடைக்காரன் கிட்ட சொல்லுவேன் ஆனா ஒரு பொண்ணை கற்பழிச்சவங்க கிட்ட சாரி கற்பழிச்சவர் கிட்ட சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நானும் சொல்ல வேண்டிய பதில் எல்லாம் கோர்ட்டில் சொல்லியாச்சு கேமராவை தூக்கிட்டு வர கண்ட பொட்டை கழுதிட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கோவிக்காத உடனே சொல்லலை இவங்களை சொன்னேன் என்ன மேடம் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை புரியுது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை உங்களுக்கு பின்னாடி வர நாலு பேருக்கு நன்மை நடக்கும் இல்லையா அதுக்காக ஏய் கேமரா தூக்கி போடி வாடனை கூப்பிட்டா என்ன தூக்கில ஓட்டுறானா நானே கூப்பிடுறேன் ஏய் வாடகிலா ஏய் என்ன பிரமாடி பயக்கா மண்ட சொல்லு இவங்கிட்ட எல்லாம் நான் பேச தயாரா இல்ல என்னை கொண்டு செல்ல விடுங்க ஓகே மேடம் வாங்க போலாம் கிரீஷ் will you just listen to me one minute இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏ யார் மேல கோபம் சாகும்போது ஏன் இவ்வளவு கோபம் சாகர பயத்தை கோபமா காட்டுறியா சாவ பத்தி உனக்கு என்ன தெரியும் பயம்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு தெரியுது அது எனக்கு தெரியாது அதான் என்னுடைய குத்தம் ஏய் வளக்க முத்தியா எடுக்காதீங்கல்ல கோவம்னா என்ன நியாயம்னா என்ன தூக்கு தண்டனை என்ன என்ன அன்னலட்சுமி என்ன நான் என்ன கழுத்துல கயிறு இறுக்கி சாகிறது என்ன ஏதாவது தெரியுமா உனக்கு புத்தகத்துல படிச்சா புரியாது தெரியாது புரியும் எனக்கு தெரியும் என்ன அறிய நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க எங்க அப்பா இதே ஜெயில தூக்கு தண்டனையில செத்தாரு பேரு காத்துமுத்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு ரொம்ப கடன்பட்டு கட்டி கொடுத்தாரு நான் ஏஞ்சலா ஜேம்ஸா மாறினேன் அப்புறம் என்ன காப்பாத்துறதுக்காக ஜேம்ஸ் கொன்னுட்டு குற்றத்தை ஒத்துக்கிட்டு இங்க வந்து தூக்குல தொங்கிட்டாரு நான் திரும்ப ஏஞ்சலா காத்துமுத்து ஆயிட்டேன் டாக்டர் ஏஞ்சலா காத்துமுத்து டாக்டரேட் இன் சிவில் லா தூக்குனா என்ன கழுத்துல கயிறு இறுகி சாகிறதுனா என்னன்னு எனக்கும் தெரியும் என்ன தெரியுமா கேக்குறேன்ல என்ன தெரியுமா
என்னுடைய ஆயுள் ரேக விதி அன்னலட்சுமியோட ஞாபகம் அவனாக. அன்னலட்சுமி நான் கற்பழிச்சேன்னு சொல்லியிருப்பாங்களே, அன்னலட்சுமி வேறு தெரியுமா, பொண்டாட்டி. என்னை பார்த்தா அவன் என் கூட இருந்திருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அவன் நின்று சாட்சி சொல்லியிருந்தா எந்த பொய்யும் ஜெயிச்சிருக்க. பன்னெண்டு வயசில் ஆத்தா வச்சு போச்சு. அப்புறம் எங்கள் ஐயா என்னை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போனார். போல்சா சந்தோஷமாக இருந்தேன். பிறகு அவர் அங்கே செத்து போட்டார். ஒரு சிக்கல் அங்கே திரும்ப வர வேண்டியதாக போச்சு. பிறகு என்னை அப்போ தான் வளர்த்துச்சு, கோவில் கல்யாணம் வளர்த்துச்சு. சந்தோஷம்னா என்னன்னு அதை அனுபவிக்கல மனுஷனுக்கு தெரியறது இல்லை. அது இல்லாம போது பாருங்க. ஒருக்கா நானும் எங்க கூட்டாளி எல்லாம் ஜல்லிக்கட்டுல நிறைய பரிசு எல்லாம் வாங்கிட்டு தண்ணி போட்டுட்டு திரும்ப வந்துட்டு இருக்கேன். மகனை மாட முட்டி சாகிறதுக்கு அப்படி முட்டித்தான் சாகணும்னா இந்த பாரு, அது வந்து முட்டுற வரைக்கும் முதுக காட்டிக்கிட்டு இருந்தியா? ஐயோ ரத்தம் இருக்கு வருது விடு. ஆமா பைப்பு போட்டு பிச்சு விடுறா. உடைய வாய்க்கு வந்து பேசாதான். இந்த பூசாரி பூசாரி பார்க்க மாட்டேன். உன்ன கரண்ட் கம்பத்துல இருந்து வேடிக்கை தானே பார்க்க சொன்னேன். இங்க மாடு ஓடுற இடத்துக்கு வர சொன்னேன். வேற பிள்ளைக்கு பேர வச்சுட்டு அப்படி ஜாலியா செத்து போயிருவோம். போயிருவோம். நீ வாரியா? அஞ்சு அழகுல ஒத்த அழகு இல்லாத கருவா நாய் உனக்கு என் நிலத்தை எழுதி கொடுக்கறதா? நீ இங்கிலீஷ் உரத்தை போட்டு என் மண்ணை சாகடிச்சிருவ. எங்க விவசாயமே வேறடா. என் நிலத்தை விவசாயம் பண்றது என் பேரன் தான் பண்ணணும். அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நான் கத்து கொடுப்பேன். அவன் அப்பனுக்கே நான் தான் கத்து கொடுத்தேன். அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத. அவன் மகா கட்டிக்காரன். உதவாக்காரன் துப்புக்கட்ட பையன். வர ஏண்டா உன் வண்டி மூணு பேரை இழுக்காத. இதுக்கு என்ன மண்டையடியே காத்துல எங்கட அவன் சங்கிலி எடு வண்டிய. நான் நடுவுல உட்காந்துக்கிறேன், பின்னால இந்த மாடு உட்காந்துட்டேன். எல்லாம் பார்க்கலாம்.